இப்படி பொய்யா தலைவர் நம்ம இங்க வெளியில வந்துருச்சு நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டிருக்கா என்னத்தை பண்ணாலும் தலைவர் மனதுல பாதியத்தான புடிச்சிருக்கோம் முழுசா அபகரிக்கிற மாதிரி பிளான் சொல்லுகிறான் தலைவா பேசாம அவட தூக்கிடுவோமா ஏண்டா கொத்துக்கறி போடுறக்கா நல்லா சொல்றாங்கடா பிளான் தலைவரே பேசாம நீங்க தீ குளிச்சீங்க ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவுறாரு அவரை போய் தீ குளிக்க சொல்றீங்க செத்துட்டு போனா யாருக்கா போய் கையெந்திருது போடா ஓ விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லைடா அடுத்த வருஷம் சிஎம் பத்திரிக்கு தங்க தேரை இழுத்துருவோம் பேசாம தலைவர் படத்தை பச்சை குத்திருங்க போய போய கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாது ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க சொல்லு அது வந்து தலைவர என்னத்தை இப்படி பாருங்க ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பிறந்த மாதிரி தெரியலடா சாமி மொல்ல மாதிரி குண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டுக்கோட்டையில தாண்டா வாங்க அரசியல் வட்டாரத்துல அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் வசந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவனோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்க சரி இந்த பித்தலாட்டு அரசியல விட்டு எனக்கு சின்சியரான ஃபாதரா இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் எப்படி முடியும் 18 வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக இழக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நானும் இப்படியே இருக்கேன் ஆ இல்லாத பிள்ளை தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு நேத்து ஷூட்டிங்ல மேடம் நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிக்கிட்டு நாலு ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ன்னு என்ட்ரி ஆகி எனக்கு தேவை சக்தி கோகோட்டி வெரி குட் வெரி குட் இது வாங்கி அப்படி கடகடன்னு குடிக்கிறீங்க குடிச்சிட்டு கப்பா அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 48 ஃப்ரேம்ஸ்ல ஜகான்னு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு கிக் குடுக்குறீங்க ஏன் அது ஒரு 500 ஃப்ரேம்ஸ்ல எடுக்க முடியாதா 500 ஃப்ரேம்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் 1000 ஏ பண்ணிக்கலாம் ஓகே மேடம் ஓகே கேமராமேன் ரெடி சார் வயசாகி போச்சேடா வேல்முருகா சார் வயசுக்கு மீறி வெளியறிய பெருமூச்சு விட்டப்பா ஒரு ஆணை ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன் சிரிச்சா சிரிப்பில்ல பச்சை தண்ணி பத்து ஐயோ யார் நீங்க எனக்கு தேவை சக்தி கோகோட்டி கக்கூஸ் ரூம்ல இருந்துட்டு வரதானே யாருக்கும் காது கேட்காது எல்லாரும் காதலையும் பஞ்சு வச்சாச்சு என்னமா ஸ்டமக் ப்ராப்ளமா காட்டுக்குள்ள அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே உன் காதுல விழுகலையா விழுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் காப்பாத்து மாம்சு அவங்க அங்க இருக்காங்க நாம இங்க இருக்கோம் எப்படி மாம்சி காப்பாத்த முடியும் ஏண்டா நீயே ஆளை கடத்த மாட்ட கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்ட நீனா எப்படா தாதா எட்டி விழுத புர்றா புர்றா என்ன மாம்சு தொங்குது விழுதுடா தொங்க தானே செய்ய நீ கெட்டியா புடிச்சுக்க பொடா 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 Mm-hmm.
ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ எங்க இருந்தோ குதிச்சு வந்து காப்பாத்துவாரு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதென்ன காதுல பூ சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சிரிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது எங்க இருந்தா வந்து எப்படி சார்? கிரேட் சார், கிரேட். கைய கொடுங்க. என்னது? ஒரு வாரம் உனக்கு மனசு இல்ல, மனச்சாச்சு இல்ல, உட்கார்ந்து சாப்பிடுற வயிற்றுல விட அடிக்கலாமியா? ஆனா கக்கீஸ் அடி வைத்தாக்கியே, நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து என்னையா வந்து அதான் வந்து நிறுத்திட்டீல போயா முடியுமா? நீ நடிச்சுட்டு எடுத்து வீடு கக்கீஸ் கூட உட்கார விட முடியானுங்க. எவனா ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான், போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம தான் நம்ம அரிச்சுட்டு நமக்கு எப்பா கண்ணே தெரியுதப்பா. அட தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்பன் விட்டானமா, ஆத்தா விட்டானமா, உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்ட? மாச கணக்குலயா? இப்ப நானே போனேன். நானும் வந்துட்டு வந்துட்டு தான் போனேன். இதென பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்ட? ரொம்ப பூட்டிட்டோ வாயால சுருண்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. யோ, இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான குலகாரனா இருக்க மாம்சே, கொலை, வா ஓடிடலாம். செத்த புலத்தை பார்த்ததுக்கே இப்படி கைகால் நடுக்குது. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில செத்து போவருக்கே. ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சு எவ்வளோ கொன்னா எவ்வளோ செத்தான். நாமே மாம்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க, சொன்னதை செய்ய. சரி, ஆப்பிட்றா ஆப்பிட்றா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுரா, பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சு உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போட்டோ எடுத்து உள்ளவையே? நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு சார்? ஒரு சமூக போராளி சார். என்ன திருப்பி திருப்பி கேள்வி கேட்டீங்க, குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணா அவ்வளவுதே சார். இது ஒன்னு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு, உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு கேளு கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற, இது வேற, 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 அது வேற, இது வேற. இங்கேயுமா நல்ல அடுத்தா நல்ல ஆடு. மேடம் வாங்க போலாம். டேய் போய்டாரா? என்னையா இது, இவனை நிக்க வச்சு பெருமிச்சு விட்டுருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நானும் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். என்ன
இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. கட்டளை. சார் மணி என்ன சார்? போயிட்டு மூன்றரைக்கு வருவோம். மறுபடியும் வந்தாலும் அதே போடு, அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவியா? மூளை கட்டவன. என் மூளைக்கு தோணவே இல்லையா? ஒருத்தன் கிடைச்சாலும் சரி, 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்கண்ணே சொல்லுங்க, இது கொலையா தற்கொலையா? இது என்ன டிவி ப்ரோகிராமா? பிச்சிருவா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியா? நீ பாத்தியாயா? யாரு சொன்னதுன்னு சொல்லுங்கய்யா. மாம்சே. என்ன மாம்சே? ஏத்துக்க. எத அவர் என்ன கேக்குறாரு? யார் கொலை பண்ணு கேக்குறாரு? அதத்தை நீ ஏத்துக்க. எவனா கொலை பண்ணது நாமே ஏத்துக்கணும். என்னடா நீயும் கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்தவன் பண்றதையும் ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நீ தாதாவாவ? ஒரு முன்சா யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? தள்ளுங்களே, இந்த கொலையை நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். ஆதா 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 மாம்சி சூப்பரா இருந்தது. நல்லா இருக்குல்ல? கூட நானும் சேர்ந்து கோசம் போட்டனா, இன்னைக்குள்ள சட்டத்திட்டத்துக்கு ஒரு நாய கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புனியவன் கொலை பண்ணி போட்டிருக்கேன். ஏத்துக்க. ஏத்துக்கிறேன். இந்த கொலைய நான் இந்த கொலைய நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா, இல்ல நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? என்ன பெத்த அப்பா அம்மா பாக்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன், அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்கறியா? ஐயா ஐயா, அவன் ஒரு அப்ராணியா? விட்டுருங்க. அக்காவை கதற கதற கற்பழிச்சான கண்டந்து நம்ம வெட்டி போட்டுக்கண்டா. அவனா? உங்க அக்காவையா? இருக்காதியா? நீங்க ஆளை மாத்தி கொண்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன இருக்கு? 60-65 இருக்கும். விடுங்க. மாப்பிள்ள. என்னது மாப்பிள்ள? ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு ரத்தம் கொண்டுதா? சந்தோஷமா?